ஒரு பக்கம் பெத்த பிள்ளைகளை காணமே அப்படின்னு பெத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இன்னொரு பக்கம் எம்எல்ஏ விட்டு பலாபலம் காணாம போயிடுச்சு அதை வலை தேடிட்டு தெரிவிட்டு இருக்கானுங்க ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை அதிகார பிரச்சனை மேலதிகாரி பிரச்சனைன்னு இத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில கூடவே காதல் பிரச்சனையும் சேர்த்துக்கங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில நம்ம ஹீரோயின் எப்படி எல்லாத்தையுமே சமாளிக்கிறா அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதல் அப்படிங்கிற இந்த பலாபலத்தோட கதை இப்போதான் ரிலீஸ் ஆச்சு மத்த விஷயங்களை படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரவுடி பைய குளிச்சு கிழிச்சு கிளம்பிட்டு இருக்கிறேன் எப்ப

ஐஜி தன்னோட தலைமையில தான் இந்த ஆபரேஷன் நடந்ததா எல்லா புகழுக்கும் தாந்தாங்க காரணங்கிற மாதிரி பேசிக்கிறார் மீடியால ஒரு சொட்டத்தில இருப்பார் பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க அவர் இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஆள் திடீர்னு பார்த்தா ஐஜிக்கு ஃபோன் கால் வருது அவசரமா ஏதோ ஒரு மேட்டர் சொல்லி பிரஸ் மீட்டையே கேன்சல் பண்ணிட்டு ஓடுறாங்க அதுக்குள்ள மீடியா என்ன ஏதுன்னு மோப்பம் முடிச்சு எம்எல்ஏ வீட்டு வாசல்ல போய் நிற்குது போலீஸ்காரங்க வரதுக்குள்ள மீடியா காரையும் வந்து நிக்கிறாங்க நம்மளோட வேகமா இருக்காங்களே மீடியா நினைச்சிட்டு உள்ள போறாங்க உள்ள போய் என்ன சார் பிரச்சனை என்ன சார் காணாம போச்சுன்னு கேட்டா எங்க வீட்டுல ரெண்டு முத்து முத்தா ரெண்டு பலாபலம் இருந்துச்சியா எவனோ ராத்திரியோட ராத்திரியா வந்து அறுத்துட்டு போட்டாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க

கொடுத்தாதான் பொண்ண கட்டுவே வாங்க என் கிரகம் என் போயிடுச்சு இப்ப என் பொண்ணு யாரு கட்டிப்பான்னு காத்துக்கிட்டு இருக்காம நீ தாயா என் பொண்ணை கட்டிக்கணும் நீ நானும் ஒரே சாதி தானே அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வேண்டாம் பிரச்சனை பத்தாததுக்கு அந்த அம்மாக்கு கீழே நீ வேலை பார்த்தா எப்படி சரிபட்டு வராது

அவ்வளவுதான் மரியாதைங்கிறாரு மாமன் மறுபடியும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க எம்எல்ஏ கிட்ட விசாரிக்க பார்த்தா கார்பட்டுக்கு மேல நிக்க கூடாதுன்னு மறுபடியும் தள்ளி நிக்க சொல்றேன் அதெல்லாம் இருக்கட்டும் தோட்டக்காரன் ஏன் வேலை விட்டு தகுனிங்க அதற்கான காரணம் என்னன்னு விசாரிக்கிறாங்க அதெல்லாம் இரு அதுக்குள்ள ஒரு இன்டர்வியூக்கு இருக்கு முடிச்சுட்டு வந்துடு எம்எல்ஏ இன்டர்வியூ குடுக்குறாரு இன்டர்வியூல ஒரு எம்எல்ஏ வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லையா சாதாரண வெகுஜன மக்களுக்கு எப்படி இந்த போலீஸ்காரங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதான் அப்பலாம் மட்டும் வரல போலீஸ்காரங்க அத்தனை பேரோட சட்டையும் கிழிச்சிருவேங்கிற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க பிரஷர் தாங்க முடியாம ஐஜி கூப்பிட்டு சட்டுப்பட்டு முடியுமா அந்த கேஸை யார் மாரியாவது ஒரு கேச போட்டு முடி அப்படின்னு பிரஷர் போடுறாரு தோட்டக்கார ஒத்தவே மிஸ்ஸிங்க இல்ல

அதே சமயம் ஐஜி சைட்ல போன் போகும் ஐஜி இந்த மாதிரி தோட்டக்காரர் கிடைச்சா அவ மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு வேற வழி இல்ல கேஸா முடிக்கணும் நாளைக்கு ஒரு பிரஸ் மீட்டர் நடத்த போறேன் தோட்டக்கார மேலேயே கேச போட்டு கேச க்ளோஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் தேவையில்லாம வள வள கொலகலம் எழுத்துட்டு இருக்காது அப்படின்னு ஐஜியோட உத்தரவின் பேரில் மறுபடியும் தோட்டக்காரரை கொண்டு போய் ஜெயில போறாங்க என்ன குத்துன்னு பாருங்க அதே சமயம் ஏட்டம்மாவோட புருஷன் உருளைக்கிழங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பேன் பாக்கெட் உடந்து போய் ஊர்ல உருண்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து என்ன வேலை பார்த்தாலும் பெண்கள் கடைசி வர அடிமையாத்தான் இருக்கணுமாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கோவம் அதே சமயம் ஏயா ஒன் ஒரு பொண்ணு

சைபர் காரங்க உள்ளே விடாம அடிச்சு தருத்துறாங்க இந்த பக்கம் ஊர்காரங்க எவனுமே சப்போர்ட் பண்ணல எதை இருந்தாலும் கதவ பண்ணிக்கிறானுங்க வேற வழி இல்லாம அதே ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம யூடியூப் இங்கதான் பொண்ணு பொண்ணெடுத்துறாப்பு அவரை வர சொல்ல அவரும் வேகமா வந்துட்டு இருக்காரு சோகமா நம்ம பிசி வெளியில வந்த அந்த அனலிஸ்ட் அவர் சைக்கிள் செயின்னு அந்த போயிடும் அதை சரி பண்ணி கொடுக்கறாரு நம்ம பிசி விடுத்துட்டு எனக்கு ஒரு சின்ன தான் சார் வேணும்னு கேட்டா முடியாது அப்படின்னு போட்டு கொடுக்க முடியாது அவனோட குடிமையை ஏங்கையில வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டு போறாருல ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல நீ என்னென்ன என்ன

அந்த பொண்ண பத்தி யார் என்ன விசாரிச்சாலும் எல்லா பேருமே அவ ஜீன்ஸ் பேண்ட கிழிச்சு போட்டு விட்டுட்டு திரிவா மாடனா ட்ரெஸ் பண்ணிப்பா எங்கயாவது ஓடி போயிருப்பாருன்னா அத்தனை பேரும் சொல்றாங்க இவர் ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டுபிடிச்சாருல ஒரே ஐடி ப்ரூஃப் கீழ மூணு சிம் கார்டு வாங்கினா என்ன அந்த ஐடி ப்ரூஃபுக்கு சொந்தக்காரர் இந்த கண்ணாடி எல்லாத்தையும் விற்கக்கூடிய ஒரு கடை கடை ஓனர் அவரை பாக்கணும் கூப்பிட்டு விட அவர் வராரு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இவர் மௌன வருஷம் இருக்கிறாரு அவர்கிட்ட இந்த நம்பர்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்க ஐடியின் கீழே வாங்கிருக்காங்க யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க அந்த மூணு பேர் யாரு என்னன்னு விசாரிக்கிறார் இவருக்கு மூணு பிள்ளைங்க மூணு பேர் அங்க இருக்கா நீங்க மூணு பேர் தான் செட்டப் பண்ணீங்களா பொண்ண கூப்பிட்டு வந்து உங்க அப்பனுக்கு

சொல்றா இந்த பொண்ண பாத்துருக்கிறேன் இல்லையான்னு கேக்க அடிக்கடி வருங்க கடனுக்கு கேட்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு அப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அந்த புள்ள கேட்டுச்சு முடியாதுன்னு பக்கத்துலயே கண்ணாடி விக்கிறவங்க ஒரு மூணு பேர் வந்திருந்தானுங்க அதுல ஒருத்தன் ரெண்டு புகையிலே வாங்கிட்டு பொண்ணை ஃப்ரீயாவே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு அவங்க பின்னாடியே போச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஏது பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல கண்ணாடிய கொடுத்தாங்க இன்னொரு புகையிலையும் கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அந்த பொண்ண வண்டியில ஏத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு அந்த புகையிலக்காரர் வண்டி நம்பர் எல்லாம் தெரியல ஆனா ரெட் கலர் வண்டிங்கிறாரு சவப்பு கலர் வண்டிங்கிறாரு சவப்பு கலரா ஏன் காணாம போன வண்டி கூட சவப்பு கலர் வண்டி

பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவர் இருந்திருக்கிறதா புள்ளையே சொல்றானுங்க சரி சிசிடிவியை செக் பண்ணி பாக்கலாமே செக் பண்ணி பாக்குறாங்க எங்க இந்த கடை அந்த கிராமம் அந்த கிராமத்துக்கு அந்த பக்கத்துல போற ஒரே பைபாஸ் ரோடு அதுல இருக்கிற டோல்கேட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஒரு சவப்பு கலர் வண்டி போகுதுங்க இதுல என்ன கோ இன்சூரன்ஸ் பாருங்க அந்த லஞ்ச வாங்குற ஏட்டையா இருப்பாருல அந்த ஏட்டையாவோட காரு சாட்சாத் அவங்க ஓட்டிட்டு இருக்கிற கார் தான் எஸ் ஏட்டையா வீட்டுல ஆட்டையை போட்ட காரை வச்சுக்கிட்டு தான் இப்போ ஒரு பொண்ணையே கடத்திட்டு இருக்காங்க சிசிடிவி கேமரால பின்னாடி சீட்ல அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறதும் நல்லா தெரியுது என் கார் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னு குஷி ஆயிட்டாங்க நடந்துரும்

அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுறதுக்கு தெரிஞ்சு ஓடும் பின்னாடி இவங்களை வருவாங்க ஒரு கட்டத்துல எல்லா வெட்டியும் தப்பிச்சு போறதான்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுவா சமைக்கிற இடத்துல ஒரு கத்திய வேலை தேடிட்டு வந்திருப்பா பக்கத்துல வந்து குத்திருவேன் குத்திருவேன் மாட்டிக்கிட்டு அவங்களும் பயந்துட்டு அமைதி எல்லாம் முடிஞ்சிருச்சு எஸ்கேப் திரும்புவா அங்க மரத்தை கவனிக்கல நங்குனு மோதி வாங்கி அதுக்கப்புறம் என்ன அசால்டா கார்ல ஏத்தி கிளம்பிட்டானுங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன இருப்பாங்க சைபர் கிரைம்க்கு பேர் சொல்லி அவங்களோட மொபைல் ஆக்டிவிட்டி எதாவது இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க இவ்வளவு நேரமா போன ஆஃப்லயே வச்சிருந்ததுனால இவங்களால செக் பண்ண முடியல இப்ப போன் ஆன் பண்ணி ஏதோ ஒரு

பசங்கதான் தெரிஞ்சதுமே பசங்களோட பொண்ணு தூக்கிட்டு உள்ள வந்தாச்சு பொண்ணுக்கு பேரம் பேசி பொண்ணையும் வாங்கிக்கிறதா சொல்லிட்டு பாதி காசை கொடுக்குறாரு மீதி காசை இந்த பொண்ணு வில போன பின்னாடி கொடுக்குறேன்னு சொல்றாரு அதுக்குள்ள ஊருக்கு வந்ததுமே இந்த சாப்பு கலர் வண்டியை பார்த்ததும் பொண்ணை கடத்தின வண்டி இதுதான் புரிஞ்சுக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்ஸ் யாராவது இந்த நேரத்தில் சொல்லிட்டு அவங்களும் வெளியில வந்து கதவை நீட்டினா இல்ல கையை நீட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணா நம்ம ஹீரோயின் ஏதோ பார்சல் வாங்கிருக்கு பார்சலை வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்பதான் கைய நீட்டு வாங்க கையை பிடிச்சிக்கிறாங்க அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம ஏட்டையா என் கார் கிடைச்சிருச்சு என் கார் கிடைச்சிருச்சு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திருவேன் நடத்திருவேன் குஷியா இருக்கிறாரு லஞ்சம் வாங்கணும் அந்த ஏட்டையா இந்த பக்கம்

கேஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க ரிலீஸும் பண்ணிடுறாங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு போலீஸ்காரங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அந்த பக்கம் வெளியில வந்தா தேச துரோக கைதான நம்ம பத்திரிகைக்கார இன்னும் சுத்தி தாரிறாரு மேட்டர் தெரியுமா டெய்லிக்கே வந்து என்ன நேஷனல் டிவி எல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு போறாங்க பெரிய ஆள் ஐட்டம் தெரியும்ல சப்ஸ்கிரைபர் எல்லாம் கூடிட்டாங்க அப்படி இப்படின்னு அவரும் சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு அங்க பார்த்தா போலீஸ்காரங்களே அதுவும் நம்ம ஹீரோயினோட பேஸ்ல ஏதோ வரைஞ்சு வச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்களா பொண்ணை கண்டுபிடிச்ச பொண்ணு பொண்ணை கண்டுபிடிச்ச பெண் போலீஸ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஹீரோயின் வராங்க என்ன சார் வளமுறதுன்னு கேட்க நல்லா உத்துப்பாரு போட்டோதாமா அதுங்கிறாங்க இவங்களும் உத்து உத்து பாக்குறாங்க சாயலே ஹோட்டல் அப்புறம் இந்த லெட்டர் நீ கேட்டதா அப்படினு குடுக்குறாங்க இந்த அம்மா ஏதோ கேட்டிருக்கு ஐஜியும் செஞ்சிருக்காரு என்ன லெட்டர் ப்ரமோஷன் லெட்டரா இருக்குமோ தெரியல பாப்போம் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நம்ம பிசி வந்ததும் ரொம்ப குஷியா இருக்காங்க பிசிக்கு மாலை எல்லாம் போடுறாங்க என்னடான்னு பார்த்தா பிசிக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க அவரு இப்போ இன்சைட்டர் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு ரெண்டு பேரோட லெவல் ஒரே மாதிரி இருக்கு இனிமே கல்யாணம் காட்சிக்கு எந்த பஞ்சாயத்தும் இருக்காது அதிகாரம் மோதல் இருக்காதுன்னு பார்த்தா அடுத்து ஃபோன் கால் வருது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினை இப்போ டிஎஸ்பி ஆக்கி ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஓடு சோகமா உட்கார